channel. In the video, plus 2 max unit 6, exercise 6.5, question number 6. Find the parametric form of vector equation of the straight line passing through minus 1, 2, 1 and parallel to the straight line. அப்படின்னு parallel to the straight line அப்படின்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ பாயிண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i பிளஸ் 3j மைனஸ் k. ஓகே, எஸ் பிளஸ் டி இன்டூ ஐ கேப் மைனஸ் 2j பிளஸ் k. ஓகேங்களா. இப்போ நமக்கு பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதணும். இதோட பேரலல் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகிடும், கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து வெக்டரை மாற்றிக்கோங்க. தட் இஸ் மைனஸ் ஐ கேப் பிளஸ் 2j பிளஸ் k. ஓகே, பிளஸ் எஸ் இன்டூ இந்த வெக்டர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா பேரலல் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த பி வெக்டர் இந்த வரைக்கும் ஈக்குவல் டு டி வெக்டராக இருக்கும். இதை நம்ம ப்ரீவியஸ் சம்மில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன இருக்குது நமக்கு, எஸ் இன்டூ ஐ கேப் மைனஸ் 2j பிளஸ் k. ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் எழுதிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த புக் ஆன்சர் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, புக் பேக்கில். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் வேணுங்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரலாக இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் சாரி கிராஸ் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் த ஹோல் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இப்போ நமக்கு இங்கிருந்து ஏபிசி வேணுங்க. இப்போ லெட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பாயிண்ட், தட் இஸ் 2i பிளஸ் 3j மைனஸ் k. ஓகே, கமா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி பக்கத்தில் இருக்குது, என்ன இருக்குது ஐ கேப் மைனஸ் 2j பிளஸ் k. ஓகே, அண்ட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த பாயிண்ட் எஸ் பக்கத்தில் இருக்கிறது காமனாக தான் இருக்கும், அப்போ அதை விட்டுட்டு இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்குது, சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் பிளஸ் 2j பிளஸ் k. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டரை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் 3 ஐ கேப், நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 3 அப்போ மைனஸ் ஜே கேப், நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 தட் இஸ் பிளஸ் 2 கே கேப். ஓகேங்களா. எஸ், இப்போது நம்ம சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எஸ், அப்போ என்ன இருக்கும் பாருங்கள், ஐ கேப் ஜே கேப் கே கேப், இந்த இடத்துல மைனஸ் 3 மைனஸ் 1 2, நெக்ஸ்ட்டு பியோட காம்பனன்ஸ் இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் 2 பிளஸ் 1. ஓகேவா, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 4 மைனஸ் ஜே கேப் இன்டூ மைனஸ் 3 இங்கே 1 அப்போ மைனஸ் 3 மைனஸ் 2. ஓகே, பிளஸ் கே கேப் இன்டூ ஒரு நமக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், அப்போ 6, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ பிளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஐ கேப், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 இங்கேயே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது பிளஸ் 5 ஜே கேப்பாக மாறிடும். ஓகே, இந்த இடத்துல பிளஸ் 7 கே கேப். ஓகேவா, இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏன்னா ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது மாடுலஸ் இருக்குது, அப்போ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 பிளஸ் 25 பிளஸ் 49 விச் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கெல்லாம் நம்ம ரூட் எடுத்தோம்னா ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 83. ஓகேவா, எஸ், நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி வெக்டார் இங்கே இருக்குது, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 பிளஸ் 4 பிளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இப்போ இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இந்த 4d இஸ் ஈக்குவல் டு நமக்கு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூ தான் இருக்குது 83ன்னு இருக்குங்க. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 83 த ஹோல் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6, இது அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரே ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். அப்போ 83 டிவைட் பை 6 இப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா,
So actually book answer inga kuduthirukranga neenga indha maari eluthikalam square root of 83 divided by 6 nu eluthinalum correct ah. Okay, thank you students for watching this video.